அரைஸ் நேயர்களுக்கு வணக்கம் குரல் அறிவோம் என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது குரல் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இதனுடைய விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னு தன்னுடைய மக்களை எந்த ஒரு மன்னன் முறையாக ஆட்சி செய்கிறானோ அவனை மக்கள் இறைவனாகவே கருதுவார்கள் இந்த குரலை நாம படிக்கும் எனக்கு ஒரு நிகழ்வு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது ஒரு ஊரில் ஒரு குரு மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்றவர் இந்த குருக்கிட்ட படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால் அரசவையில் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குரு இந்த சிறப்பின் காரணமாக நிறைய மன்னர்கள் பிரபுக்கள் பணக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை இந்த குருவிடம் கல்வி கற்க அனுப்புவாங்களாம் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து குருவிடம் கல்வி கற்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு மாணவன் அந்த குருவிடம் கேட்குறானா குருவே எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு அரசவையில் ஒரு வேலை கிடச்சிருக்கு எனக்கு ஏதாவது நீங்கள் புத்தி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறான் உடனே குரு சொல்கிறாரு கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா நீ வந்து பதவியில் அமர்ந்த பிறகு எந்த ஒரு நல்ல செயலை செய்தாலும் அதனுடைய பலனை உடனே எதிர்பார்க்க கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீ எந்த ஒரு லஞ்சம் அந்த மாதிரி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அது உனக்கு என்றைக்குமே நிலைக்காது அப்படின்னு சொன்னாராம் சரி குருவே இதை தவிர நீங்கள் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது அறிவுரை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எப்பொழுதும் நீ பணிவோடு இருக்கணும் மற்றவருடைய சொற்களை கேட்கணும் அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய கருத்துக்களுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும் அப்படி இருந்தால் சிறந்த ஒரு பணியாளனாக இருப்பாய் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாணவனும் நன்றி குருவே அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்துட்டான் அடுத்து இன்னொரு மாணவன் எழுந்து நின்று குருவே ஒரு நாடு சிறந்த ஒரு நாடாக ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ குரு சொல்கிறாரு மூன்று கருத்துக்களை நான் உனக்கு சொல்கிறேன் முதலாவதாக அந்த மக்களை பாதுகாப்பதற்கு சிறந்த ஒரு இராணுவம் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மக்கள் பசி பட்டினியின்றி வாழணும்னு சொன்னா நல்ல உணவு கிடைக்கணும் அவங்களுக்கு மூன்றாவதாக அந்த நாட்டை ஆளுகின்ற அரசன் அந்த மக்களின் நலனில் அக்கறை கொண்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி குருவே நீங்க சொன்னது சரி இந்த மூணுல ஏதாவது ஒன்று நம்ம விளக்கிடலாம் அப்படின்னு சொன்னா எதை விளக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு ராணுவத்தை முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு ஓகே அப்ப இரண்டாவதாக எதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உணவு அப்படின்னு சொன்னார் இந்த மாணவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குரு சொல்கிறாரு இராணுவம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது அதே மாதிரி உணவு இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் பட்டினியினால் இறந்து போவார்கள் ஆனால் மீண்டும் அந்த சமூகம் புத்துயிர் பெற்று எழுதுடும் ஆனால் ஒரு அரசன் நல்லவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களை நல்ல வழியில் வழி நடத்துவான் அப்போது அந்த ஆட்சி நிலைத்து நிற்கும் அதனால் மூன்றாவதாக சொன்ன கருத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாராம் ஸோ இந்த கருத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அரசன் தன் மக்களின் பொருட்டு நலன்களை காக்கின்றவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் அந்த அரசனை இறைவனாகவே கருதுவார்கள் மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி